ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யா சச்சிமம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே நார்மல் டெலிவரியில் தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதுக்காக என்னெல்லாம் நம்ம செய்ய முடியும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக, அந்த நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியாக ஆகிறதுக்காக முக்கியமான 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். கர்ப்பிணி பெண்ணுக்கு சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்க ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 3 S அவங்க கவனிக்கணும். நம்பர் 1 ஸ்ட்ரென்த், நம்பர் 2 ஸ்டெமினா, நம்பர் 3 ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்னா ஓவரால் உடம்பு ஃபுல்லாக தசை மற்றும் எலும்பு ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியம். ஸோ தசை ஸ்ட்ரென்த் பில்டப் பண்ணுறதுக்காக நல்ல ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கணும். கீரை, காய், தால், பல்சஸ் இதெல்லாமும் ரொம்பவே முக்கியம். போன் ஸ்ட்ரென்த்துக்கு என்னதான் டாக்டர்ஸ் கால்சியம் டேப்லெட் கொடுத்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபுட்டில் பார்த்தோன்னா மில்க், கர்ட், மோர், பன்னீர், சீஸ் இந்த மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். அடுத்தது செகண்ட் ஸ்டாமினா பார்த்திங்கன்னா, நான் சொன்ன ஹெல்த் டயட், சத்துள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டால் ஸ்டாமினா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா மதருக்கு நல்ல ஸ்டாமினா இருந்தால் தான் கான்ட்ராக்ஷன்ஸ் வர்றப்போ புஷ் பண்ண முடியும். பேபியை புஷ் பண்ண ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாமே ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம பில்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் மந்த், 9th மந்தில் இதெல்லாம் பண்ணணும்னா அப்போ முடியாது. ஸ்டார்டிங்கில் இருந்து இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். மதர்ஸ் அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் கர்ப்பப்பை வளர விடாமல் சுருக்கத்தை தூண்டும். மதர் அதிக ஸ்ட்ரெஸ் ஆனால் கார்டிசால் லெவல்ஸ், எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் கர்ப்பப்பை சுருக்கத்தை தூண்டும். கர்ப்பப்பையில் சுருக்கத்தை தூண்டினப்போ ஒரு சில நேரம் பேபி மேலே டைரக்டாக ஸ்ட்ரெஸ் பட்டு பேபி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டதுனால மெக்கோனியம் ஸ்டெயின்டு லிக்வர் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது மோஷன் போகிற பிளேஸில் இருந்து அவங்க பனிக்கூட நீர்லேயே மோஷன் போயிடுவாங்க. அது மாதிரி ஆகிட்டால் உடனேவே எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணணும். அதனால் மதர்ஸ் அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. செகண்ட், ப்ரெக்னென்சி ஃபுட் டயட். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். ஆரோக்கியமற்ற ஜங்க் ஃபுட்ஸ் கட்டாயம் தவிர்க்கணும். தேர்ட், எக்ஸசைஸ். அதுலேயும் எஸ்பெஷலி சாப்பிட்ட உடனே படுக்கிறது கூடாது. அட்லீஸ்ட் 15-20 நிமிஷம் வாக் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக 36 வாரத்துக்கு அப்புறமா அந்த நேரத்தில் பேபி ஹெட் டவுன் பொசிஷனுக்கு கீழே இறங்குற நேரம், அந்த நேரத்தில் எக்ஸசைஸ் மற்றும் ரெகுலர் வாக் பண்ணணும். ஒரு நாளைக்கு 30-40 நிமிஷம் வாக் போகணும். அப்போது பாடி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இடுப்பெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு தசைகளுக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். நார்மல் டெலிவரி அப்போது நல்ல இடுப்பு எலும்பும் தசையும் விரிஞ்சு கொடுக்கும். அடுத்தது செகண்ட், யோகா. டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யோகானால மூட்டுகள் எல்லாம் தளர ஆரம்பிக்கும். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இடுப்பெலும்பு தசைகள் தளரவும் எலும்பு விரிஞ்சு கொடுக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது சுமோ குவாட்ஸ். எலும்பு வைடன் ஆகும். எலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிலாக்ஸேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சுமோ குவாட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டக் வாக் பண்ணுறதுனால எலும்பு மற்றும் தசைகள் ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகும். ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் இருந்து இதை பிளான் பண்ணிக்கணும். அப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டெலிவரி டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டைமில் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேமேஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் வீடியோ போடுறேன் அப்புறமா. ப்ரெக்னென்சியில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணி ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா டெலிவரி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ மூச்சு உள்ளே இழுக்கணும், எப்போ மூச்சு வெளிவிடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ 4-5 லிட்டர்ஸ் டெய்லி தண்ணி குடிக்கணும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். மத்தியானத்தில் 1 hour கண்டிப்பாக தூங்கணும். நைட்டில் 8 மணி நேரம் தூங்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.